அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமாஸ் கலக்கல் சமையல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அட்டகாசமான நெத்திலி மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வறுத்து அரைச்சி வச்ச நெத்திலி மீன் குழம்பு. எங்கள் வீட்டுடைய லஞ்ச் மெனு இது. நெத்திலி மீன் குழம்பு, நெத்திலி மீன் வறுவல், ஒரு காட்டமான ஒரு மிளகு ரசம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க நம்மளுடைய கலக்கல் கிச்சனுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அதாவது சோம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இது மூணுத்தையும் சேர்த்து வந்து நம்ம லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் 4 மிளகாய்ப்பூவை சேர்த்துருக்கேன், அதுவும் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதும் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய சைஸ் வெங்காயம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் தக்காளி வந்து 1 தக்காளி தான் எடுத்திருக்கேன், இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப தேங்காய் போடக்கூடாது, ரொம்ப ஒரு மாதிரி திக்காயிடும். அதனால் 1 கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதுமான அளவு. இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும். 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இது வந்து நம்ம நல்லா ஆற விடலாம். இப்போ இந்த மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து நல்லா பேஸ்ட் போல் அரைச்சிட்டு வர போகிறோம். சேர்த்தாச்சு. இப்போ வாங்க கடகடன்னு ஓடி போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அதே பேனில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் வந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்க போகிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனது நான் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சது 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் நான் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா 10-15 பல் அளவுக்கு பூண்டு நல்லா உரிச்சு வச்சுக்கோங்க. அதையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த நெத்திலி மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய் வந்த மீன், அதனால் வந்து நான் பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் தேவையானாலும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா நல்லா எண்ணெயில் வதக்கும் போது அந்த பூண்டுனுடைய ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ வந்து நான் 1 வெங்காயம் போல் தாளிப்புக்காக வெட்டி வச்சுருந்தேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். அதான் மொத்தமே 2 வெங்காயம் தாங்க தேவைப்படும். ஒன்று வந்து நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டோம், இது வந்து தாளிப்புக்காக 1 வெங்காயம். ஓகேங்களா, இது வந்து ஒரு 4-5 பேர் அளவுக்கு இந்த குழம்பு நம்ம சாப்பிடலாம். இப்போ வந்து 1 தக்காளி அளவுக்கு நான் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளி வெங்காயம்லாம் நான் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும். நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியில் லைட்டாக நச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு சும்மா ஒரு நிமிஷம் இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா. எண்ணெயில் கொஞ்சம் தக்காளியெலாம் வந்து நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மஞ்சள்தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு நமக்கு மிளகும் கஞ்ச மிளகாயும் நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கேன். அதனால் வந்து கொஞ்சமாக தான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரம் சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் சாப்பிட முடியாது. கொஞ்சமாக இந்த எண்ணெயில் மிளகாத்தூள் போடும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதனால் எண்ணெயில் சேர்த்துருக்கேன் நான். இது நல்ல மிளகாய் பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்லையே, அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துடலாம். ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க, ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மீன் குழம்புமே டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு மட்டும் தண்ணியை வைக்கவே கூடாது, திக்காக இருக்கணும். அதுவும் நெத்திரி மீன் குழம்பு பார்த்திங்கன்னா அந்த மீனோட சேர்த்து அந்த குழம்பு வரணும், அப்போ தான் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா கொதிச்சோடனே இன்னும் நமக்கு திக்காயிடும். இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். அப்புறம் மீன் வறுவலுக்கு வந்து நான் வந்து மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. குழம்பு இருந்தால் மீன் வறுவல் இல்லாமல் எப்படிங்க நமக்கு சாப்பாடு இறங்கும்? கண்டிப்பாக மீன் வறுவல் இருக்கணும் இல்லையா. கொஞ்சமாக லெமன் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களை நீங்கள் சேர்க்குற மீனுடைய அளவுகளை பொறுத்து நீங்கள் அந்த காரமோ புளிப்பெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆனதும் அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் இருக்குது இல்லையா, கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, அதை வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 1/2 கேஜி நெத்திலி மீன் தாங்க. அதில் வந்து கொஞ்சமாக குழம்புக்கும் கொஞ்சமாக நான் வறுக்கும் எடுத்திருக்கேன். அந்த மீனை கொண்டு நம்ம இந்த மசாலாவில் போட்டு நல்லா பரட்டிடலாம். நல்லா வந்து அந்த மீனில் அந்த மசாலா நல்லா ஊறுற அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். இந்த மசாலா பரட்டுற அளவுக்கு தாங்க நமக்கு அந்த குழம்பு கொதிக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. மீன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு நம்ம பார்க்கலாம். குழம்பு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் கொதிச்சிட்ருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாமே வந்து வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம், அதனால் ரொம்ப நேரம் பச்சை வாசனை போகணும் அவசியம் கிடையாது. இப்போ நம்ம வந்து நெத்திலி மீன் வந்து இதில் சேர்த்துடலாம்.
எல்லா மீனும் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி நம்ம வந்து இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், அந்த எண்ணெயில் மேலே எழும்பி வரணும். அவ்வளோதான் அந்த மீனுடைய பச்சை வாசனை போகணும் இல்லையா, அது வரைக்கும் அடுப்பில் இருந்தால் போதும். நமக்கு குயிக்காக வந்து நெத்திலி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ 4 நிமிஷம் போல் ஆயிருக்கு, கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் மிதக்கி வருது. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து தூவி மறுபடியும் மூடி போட போகிறோம். லைட்டாக வந்து கிளறி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு திக்காக வந்துட்டு இருக்கு குழம்பு, இப்போ மூடி போட்டுடலாம். மறுபடியும் ஃபைனலாக நமக்கு கம கம்மன்னு நெத்திலி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான். இதை இப்போ நம்ம ஆஃப் பண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம், நெத்திலி மீன் வறுவல் செய்யலாமா? நெத்திலி மீன் வறுவலுக்கு வந்து ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஒரு மீனாக வந்து இந்த எண்ணெய்க்குள்ளே வந்து குளிக்க விடலாம். நல்லா அழகாக சூப்பராக பொறிஞ்சு செம்மையாக ரெடியாக போகுது இந்த மீன். இதுக்கு பார்த்திங்கன்னா முள்ளெலாம் எடுக்கணும் அவசியமே இல்லைங்க, அப்படியே எடுத்து கடகடன்னு கடிச்சு சாப்பிட வேண்டியது, அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இதோ கலக்கலாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நெத்திலி மீன் வறுவல். இந்த மீன் பார்த்தீங்கன்னா வந்து அப்போ பக்கத்தில் எல்லாத்துக்கூட ஒட்டிக்குங்க, அது பரவாயில்ல. நமக்கு பொறிஞ்சதுக்கு அப்புறமா தனித்தனியாக கையில் எடுக்க வரும், அப்படியே எடுத்து தட்டில் வைக்க வேண்டியது தான். இதோ அங்கே அருமையாக கலக்கலை எங்கள் வீட்டினுடைய லஞ்ச் மெனு இன்றைக்கி இதுதான், நெத்திலி மீன் குழம்பு மீன் வறுவல் சூப்பரான மிளகு ரசம். இப்போ இதை நான் உங்களுக்காக டேஸ்ட் பண்ண போகிறேன். அந்த மீன் குழம்பு அப்படியே எடுத்து மீனோடு எடுத்து அந்த சாப்பாட்டை அழகாக ஊற்றலாங்க பார்த்தீங்களா, இவ்வளோ திக்காக சூப்பராக இருக்குது அந்த மீன் குழம்பு. நம்ம இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். நல்ல ஒரு பூண்டும் ஒரு மீனும் எடுத்திருக்கேன். வா, ஒரு மீன் பொரிச்ச மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, செம்ம கலக்கலாக இருக்குது. கடைசியாக இந்த ரசத்தையும் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.